கண்ணெதிரே தோன்றினாள். நீனா எனக்கு உயிரடா. யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி, அவ்வளவு பெரிய தூரம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த சக்தி தான். ஏதேதோ சொல்லி அவ ஒன்னையும் என்னையும் மொத்தமா பிரிச்சுட்டாடா. நான் பெருசா பேராசையெல்லாம் எதுவுமே படல சிவா. என் பிள்ளைங்களோட விஷயத்துல ஒரு அம்மாவா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? சரிங்கம்மா, உங்களோட ஆசைதான் என்ன அதை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. எனக்குன்னு இந்த உலகத்துல எந்த ஆசையும் கிடையாதுமா. அதனால உங்க ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். சிவா, நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லயே என் கண்ணு முன்னாடியே நீயும் அனிதாவும் சந்தோஷமா இருக்கணும். அத ஒரு பெத்த தாயா என் கண் குளிர அதை பார்த்து ரசிச்சு பூரிச்சு போயிடணும். வேற எதுவும் இல்ல. இது ஒண்ணுதான், இது ஒன்னே ஒண்ணுதான் சிவா, என்னோட அதிகபட்ச ஆசையே. நீங்க ஆசைப்பட்டத நியாயமானதுதாம்மா. அது பேராசை எல்லாம் கிடையாது. பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மாவா நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலத்துல எத்தனை பிள்ளைங்களுக்கு இந்த கொடுப்பனை இருக்கும்னு தெரியல. நான் இப்ப சொல்றேன்மா, நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட கல்யாணம் உங்க ஆசைப்படி கண்டிப்பா அனிதா கூட தான் நடக்கும். இது சத்தியம். போதுமா, இனிமேலாவது தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிட்டோம்னு ஃப்ரீயா இருங்க. சக்தி, என்ன எங்களை பார்த்து பயந்துட்டியா? கவலைப்படாத, இன்னைக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனா அதை விட நீ பெரிய அளவுல ஷாக் ஆகுற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னுதான் நாங்க நேர்லயே வந்திருக்கோம். இவங்க எதுக்கு நம்மள அடிக்கடி நேர்ல வந்து பாக்குறாங்க? அப்படி ஏதாவது சொல்லணும்னா கூட அத காங்கேயம் கிட்ட சொல்லிட்டான். நம்ம கிட்ட வந்து சொல்ல போறான்னு நீ மனசுல நினைக்கலாம். ஆனா மத்த விஷயமா இருந்தா அத காங்கேயம் கிட்டயும் இல்ல டாக்டர் கிட்டயும் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான விஷயமாச்சே. அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் நேர்ல வந்து சொல்லி அதுக்கு உன்னோட ரியாக்ஷனை லைவா பார்த்து ரசிக்கணும் தான் வந்திருக்கோம். அத குடுங்க. அத இந்தா குடி. இதுல எழுதிருக்கிறதெல்லாம் அவளுக்கு படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாம தானே அது பக்குவமா எடுத்து சொல்லணும். ப்ளீஸ் அத்த, நீங்களே அத சக்தி கிட்ட சொல்லுங்க. நான் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவ்வளவுதானே அனிதா, சொல்லிட்டா போச்சு. ஏய், அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இந்த உலகத்துல என்னையும் சிவா சாரையும் பிரிக்கவே முடியாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை நான் நடக்கவே விட மாட்டேன்னு பக்கம் பக்கமா பஞ்ச் டயலாக் பேசினல. என்கிட்டயும் அனிதா கிட்டயும் எவ்வளவு சவால் விட்டுருப்ப. ஆனா கடைசியா பாத்தியா, இந்த ஆண்டவன் யார் பக்கம் நின்னு
இந்த ரிசல்ட்ட கொடுத்திருக்கான்னு தெரியுதா உனக்கு? இப்போ உன் கையில இருக்கிறது சட்டப்படி உனக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நோட்டீஸ். அத்தாத்த ப்ளீஸ் அத்தா, அத உங்க வாயால இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. அப்புறம் சக்தி, நீ சிவாவும் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப புனிதமானது, உங்க காதல் ரொம்ப தெய்வீகமானதுன்னு உன் மனசுக்குள்ள இத்தனை நாள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, அது அத்தனையும் இன்னையோட குழி தோண்டி புதைச்சிரு. நாங்களும் எத்தனையோ வழியில இந்த டிவோர்ஸை வாங்கணும்னு பார்த்தோம், ஆனா எதுவுமே நடக்கல. கடைசியா உன்னை பைத்தியமாக்கிதான் ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அத கரெக்டா யூஸ் பண்ணி உன்னை பைத்தியமாக்கி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தாச்சு. இது ஒண்ணு காரணமா வச்சுதான் நீ பைத்தியம்னு இங்கிருந்து ஒரு சர்டிபிகேட்ட வாங்கி உன்னையும் சிவாவையும் கோர்ட்டுக்கு வர விடாமலேயே சட்டப்படி டிவோர்ஸும் வாங்கியாச்சு. இனிமே உன் வாழ்க்கையில சிவான்னு ஒருத்தன் கற்பனையில கூட நீ நினைச்சு பார்க்க முடியாத, கடைசி வரைக்கும் நீ எங்கே இருந்து சாக வேண்டியதுதான். அப்புறம் சக்தி, அன்னைக்கு என்கிட்ட என்ன சவால் விட்ட? எது கேட்டாலும் என்னோட சிவா சார், என் புருஷன் சிவா சார், ஏலத்துல விடாத குறையா என் முன்னாடி சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேத்தி எத்தனை நாள் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குன. ஆனா இன்னைக்கு நீ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. இத்தனை நாள் வரைக்கும் நீ நல்லா இருந்த, ஆனா இனிமே உனக்கு நடக்க போற ஒவ்வொன்னையும் நீ நினைச்சு நினைச்சு நீ உண்மையிலேயே பைத்தியமாக போற. இனிமே உன் வாழ்க்கை என் காலடி. ஏய், இனிமே இந்த நாலு செவத்துக்குள்ளேயே கடந்து கடந்து எவ்வளவு சீக்கிரம் அழுது அழுது சாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழுது செத்து தொலைஞ்சிரு. வரோ என்ன, வாணிதா போலாம். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு பசங்க கூப்பிட்டாங்கண்ணே, அதான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபோனை போட்டு இதெல்லாம் ஃபோனில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி நேரில் வான்னு சொன்னீங்க, அதானே அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். ஏய், உன் கதையெல்லாம் இருக்கட்டும், ஜெயிலே வச்சு திவ்யா கதையை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? அந்த அன்வர் பாயை நேரில் பார்க்க சொன்னேனே, பாத்தியா? அண்ணே, ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்தில் கண்ணா இருப்பேன். நீங்கள் சொன்ன அன்னைக்கு நைட்டு நம்ம சின்ன காலையை கூட்டு போய் அன்வர் பாயை பார்த்துட்டு அண்ணன் ஜெயிலில் வச்சே கதையை முடிக்க சொன்னார் சொல்லிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டேனே. அண்ணே, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்கண்ணே, தம்பி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு திவ்யாவை ஜெயில இருந்து மாத்தும் போது நான் அன்வர் பாய்ட்ட சொன்ன மாதிரி நம்ம பிளான் படி அவ கதையை முடிச்சிருவாங்கண்ணே. டேய் சங்கர், நல்ல வேலை பாத்துருக்கடா, சமீப காலமா நாம நினைச்சதெல்லாம் நாம நினைச்சதை விட நல்லபடியாவே நடந்துகிட்டு இருக்கேன். திவ்யா கதையை மட்டும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன்டா. என்னன்னு சொல்றீங்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா? டேய், பிளான் சொன்ன உடனே ஏதாவது சொதப்பலா வீணா பண்ண பிளான சொல்லுவேன் நினைச்சியா? அப்படி இல்லண்ணே, இது வரைக்கும் நாம எந்த ஒரு நல்ல எண்ணத்துலயும் ஒரு பிளான் கூட போட்டது இல்லைண்ணே. அதானே, சரி விடு, உன் புத்தி அவ்வளவுதான் யோசிக்கும். டேய் சங்கரு, ஒரு கெட்டது நடந்த கையோடைய கூடிய சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த திவ்யா கதையை முடிச்சுட்டு அவ செத்து தொலைஞ்ச கையோட நான் பெத்த பொண்ணு அனிதாவுக்கும் சிவாவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு என் பையன் அருணுக்கும் அடங்கா பிடாரியா இல்லாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டா அப்பதான் என் கடமை முடிஞ்சிடும்டா. அதுக்கப்புறம் நம்ம தொழில வேற லெவலுக்கு கொண்டு போய் பெரிய பிசினஸா மாத்திர வேண்டியதுதான். கண்டிப்பா மாத்தணும்.
என்னாச்சு? ஏதோ பதட்டமா யோசிச்சுட்டு இருக்கீங்க மச்சான். இவ்வளவு பெரிய காரியம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எப்படி என்னால நார்மலா இருக்க முடியும் மச்சான்? மணி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல இருக்கிற சுவருக்கு கூட காது இருக்கு. எதை பத்தி பேசுறோம்னு மனசுல இருக்கிறத வாய் விட்டு உங்ககிட்ட சொல்ல முடியல. இத பாருங்க, உங்க மனசுல இருக்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா வீட்டுல சிவாவை தவிர வேற யாருமே இல்ல. அப்ப சரி மச்சான், என் மனசுல இருக்கிற கேள்விகளையும் சந்தேகங்களையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சில விஷயங்களை நான் சிவா கிட்ட நேர்ல கூப்பிட்டு கேட்டாலும் அவன் என்கிட்ட பட்டும் படாம தான் பதில் சொல்லுவான். என்ன, அவன்கிட்ட முக்காவாசி நல்ல புத்தி இருந்தாலும் கால்வாசி அவங்க அம்மா இந்துவோட புத்தி அவன்கிட்ட அப்படியே இருக்கு. நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்பவே திடீர்னு ஏதோ பொறுக்கிறக்கு வந்தவன் மாதிரி ஒன்னு டென்ஷன் ஆவா, இல்ல பதில் சொல்லாம அப்படியே எழுந்து போயிடுவான். சரி சரி, அவன் அப்படிலாம் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க மணி, அப்பதான் நான் சிவா கிட்ட கேட்கவா வேணாவான்னு நான் ஒரு முடிவு பண்ண முடியும். மச்சான், சிவா அனிதா விஷயத்துல கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒரே மனநிலையில தான் இருக்கோம். இந்த பக்கம் நான் ஏதாவது சொல்ல வந்தா என்ன பதில் பேச விடாம இந்து என் வாய அடைச்சி விட்டுருவா. அந்த பக்கம் நீங்க ஏதாவது இந்த டாபிக்கை பத்தி பேச போனா என் தங்கச்சி ருத்ரா, பிளீஸ் பூமி, நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்கன்னு உங்க வாயும் அடைச்சிருவா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நீங்களும் நானும் இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே. இந்த உலகத்துல நம்மள மாதிரி நிலைமை எந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கும் வந்துடக்கூடாது. அதான் நீங்களே இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே, நம்மளால எதுவும் மாத்த முடியாதுன்னு. அப்புறம் வேற என்ன பண்றது, இதான் விதின்னு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். மச்சா, என்னோட பெரிய கேள்வி என்னன்னா, அது வந்து சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னே வச்சுப்போமே. ஆனா சிவாவுக்கு திடீர்னு ஒரு நாள் அவனோட பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சக்தியோட வாழ்க்கை அழிஞ்சு போன மாதிரி நம்ம பொண்ணு அனிதாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடாதா? பிறந்ததுல இருந்து சிவாவோட கேரக்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன், உங்களுக்கும் நல்லா தெரியும். அவனோட மனசாட்சிக்கு ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பான். பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் அனிதாவோட வாழ மாட்டான். சக்திக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டோம்னு நினைச்சு அந்த குற்ற உணர்ச்சியில அவனோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மணி. ஆனா நீங்க எங்கிட்ட கேட்ட இதே சந்தேகத்தை நான் ருத்ர கிட்ட கேட்டேன். இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அவளை தனியா கூப்பிட்டு பேசினேன். இதோட சீரியஸ்னஸையும் நான் எடுத்து சொன்னேன். என்ன மச்சா சொல்றீங்க? ஆமா மணி, சிவாவுக்கு அவனோட பழசெல்லாம் ஞாபகம் வந்தா மட்டும்தான் அவன் மனசாட்சி உறுத்தும். ஆனா நமக்கு இப்பவே மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அனிதா என்னதான் என் பொண்ணா இருந்தாலும் அவ பண்ற எல்லாத்தையும் சரின்னு சொல்லி என்னால அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. ஆனா அதே நேரத்துல எந்த தப்பும் பண்ணாத சக்திக்கு எல்லாரோடையும் சேர்ந்து நாமளும் துரோகம் பண்றோங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ளும் இருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ருத்ரா கிட்ட சிவாவுக்கு ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னு ருத்ரா கிட்ட கேட்டேன். ஆனா அதுக்கு ருத்ரா எங்கிட்ட ரொம்ப தெளிவா ஒரு பதில சொன்னான். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல என்னால எதுவும் பேச முடியல மணி. ருத்ரா எது பேசினாலும் கரெக்டா தான் பேசுவா. ருத்ரா பேசினதுக்கு அப்புறமா உங்களால பதில் எதுவும் பேச முடியலனா, அப்ப கண்டிப்பா என்னோட தங்கச்சி ரொம்ப நியாயமா தான் பதில் சொல்லியிருப்பா. அப்படி என்னதான் ருத்ரா சொன்னான்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் மச்சான். ருத்ராவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு சிவா அனிதா ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஆனா அதுக்காக இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்க வேண்டிய எல்லா பொறுப்பையும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியும்னு தங்கச்சி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கா? ருத்ரா பேசுறப்ப பக்கத்துல நீங்க இருந்தீங்களா மச்சா? நானும் இல்ல, நீங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் இல்ல மணி. ஆனா ருத்ரா என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அதை என்கிட்ட அவ சொல்லிடுவா. ஏற்கனவே சிவா அனிதாவோட விஷயத்துல ஒரு முடிவெடுத்து அது கல்யாணம் வரைக்கும் போய் அப்புறமா பாதியிலே நின்று போன சம்பவம் ருத்ராவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவளால் மீண்டு வர முடியல. அதனால் இந்த முறை நாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு
அவங்களே பக்குவமா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். அதுக்கு நாம பக்கபலமா இருந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியத நல்லபடியா பண்ணி முடிப்போம்னு அவ என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் சரிதான் மச்சான். சக்தியோட விஷயத்த பத்தி நீங்க தங்கச்சி கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? அதுக்கு தங்கச்சி என்ன சொன்னா? சக்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு எந்த விதத்திலையும் நாம காரணம் இல்லைங்கிறதுல ருத்ரா ரொம்ப தெளிவா இருக்கான். அதோட மட்டும் இல்லாம சிவாவோட வாழ விருப்பம் இல்லைன்னு சக்தி தான் டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கா. பிடிக்காத வாழ்க்கை ஒரு பொண்ணு வாழக்கூடாதுன்றதுக்காக சிவாவும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சிவாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா கூட அவன் சக்திக்கு துரோகம் பண்ணிட்டு அனிதா கழுத்துல தாலி கட்டல. முறப்படி சக்தியை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதோட மட்டும் இல்லாம சிவாவும் அனிதாவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா இருக்காங்க. அதனால இந்த கல்யாண விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நீங்க எதுவும் நெகட்டிவா யோசிக்காம மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதுல காட்டுற அக்கறைய கொஞ்சம் அனிதா மேலேயும் காட்டுங்கன்னு ருத்ரா என்கிட்ட சொல்லிட்டா. மச்சா, ஒரு விதத்துல ருத்ரா பாயிண்ட் ஆஃப்ல இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கும் கரெக்டா தான் தோணுது. இருந்தாலும் இப்ப எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் மச்சா. என்னங்க மணி, ஹெல்ப் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். வீட்லயும் வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, சிவா மட்டும்தான் இருக்கான்னு சொன்னீங்க. அன்னைக்கு தங்கச்சி சிவாவையும் அனிதாவையும் கூப்பிட்டு பேசினப்ப நீங்களும் நானும் பக்கத்துல இல்ல. அதனால இப்ப சிவாவை கூப்பிட்டு இந்த விஷயத்துல அவனோட முடிவு என்னன்னு நீங்களே தெளிவா கேட்டீங்கன்னா அவ சொல்லக்கூடிய பதில வச்சு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். நான் கேட்டா கூட அவ ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். ஆனா உங்க மேல அவ பெரிய மரியாதை வச்சிருக்கால, நீங்க எது கேட்டாலும் கண்டிப்பா சிவா உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். அதனால நீங்களே அவன்கிட்ட கொஞ்சம் கேளுங்க மச்சான். சரி மணி. என்னாச்சு, அப்பாவும் மாமாவும் இதை பத்தியும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை சிவா. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்கும். அதனால இப்போ உட்காந்து பேசுறது கூட நேரம் இல்லை. அதான் நானும் அப்பாவும் சும்மா பேசிட்டு இருந்தோம். சரிங்க மாமா, நீங்க டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா சிவா, ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க மாமா. ஏதாவது அர்ஜென்டான வேலையா போறியா? இல்லை சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் எனக்கு அமையல. ஒரு 10 நிமிஷம் நீ உன் டைம் கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன மாமா அது, என்கிட்ட போய் டைம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு என்கிட்ட நீங்கள் உரிமையாக சொன்னீங்கன்னா உங்ககிட்ட பேசுறத விட எனக்கு பெரிய வேலை வேற என்ன மாமா இருக்கு? நான் உங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை பார்க்குறேன். அப்பாடா, எப்படி இன்னைக்கு சிவா சொல்ற பதிலை வச்சு நம்ம மைண்டுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இல்லனா மண்டை போட்டு பிச்சுக்கிற மாதிரி எவ்வளவு டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? சிவா, உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன் லைஃப்ல நடந்த சில முக்கியமான சம்பவங்கள்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சு. அது உனக்கும் தெரியும்பா. இப்ப அதை பத்தி ஞாபகப்படுத்தவோ இல்ல எடுத்து சொல்லவோ போறதில்ல. சுத்தி வளைச்சு பேசாம நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். சரி சொல்லுங்க மாமா. உன்னோட அம்மாவையும் ருத்ராவையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ஆசைப்படுறதுக்காக அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னியா, இல்ல இது நீயே எடுத்த சுய முடிவா? என்னடா மாமா இப்படி கேட்கிறாருன்னு தப்பா எடுத்துக்காத. நான் எதுக்காக இதை கேட்கறேன்னா, போன முறையே உனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் வரைக்கும் போய் அது பாதியிலே நின்று போச்சு. மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற யாராலையும் அதை தாங்கிக்க முடியாதுப்பா. அதனால தான் இப்படி கேட்குறேன். ஆமாம், இதில் அனிதாவோட லைஃப் மட்டும் இல்லை என்னோட லைஃப்பும் சந்தோஷமும் இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தை சொல்லியோ இல்லை அம்மா சொல்லியோ நான் இந்த முடிவு எடுக்கலை. யார் சொல்கிறதையும் கேட்டு அப்படி பிளைண்டாக எந்த முடிவையும் இது வரைக்கும் நான் எடுத்ததும் இல்லை. போன முறை எதுக்காக அனிதாக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறேன். அனிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அனிதாவை மனசார நேசிக்கிறேன்.
எனக்காக வாழ்க்கையில பல தியாகங்களை அனிதா பண்ணியிருக்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா எனக்கு தெரிய வரும்போதும் நான் அதை கண்ணால் பார்க்கும்போதும் எனக்கு அனிதா மேல அன்போடு சேர்ந்து மரியாதையும் கூடவே தானா வந்துருச்சு. அதனால இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட முழு சம்மதத்தோட முழு சுயநினைவோட தான் அனிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நினைச்சாலும் என்னைய அனிதாவும் பிரிக்க முடியாது. ஏன் அது நீங்களே நினைச்சாலும் நடக்காது. சரிப்பா, இது போதும். நீ போய் உன் வேலையை பாரு. சரி வாமா. என்ன மணி, உங்க குழப்பம் தீர்ந்துருச்சா? சிவா இப்ப அவங்க முடிவை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? இல்ல மச்சான், அது வந்து சிவா. மணி, இதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தி நாம ரெண்டு பேருமே பேச வேண்டாம். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். யார் யாருக்குன்னு நாம முடிவு பண்றதில்ல. நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான், நடக்கிறது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இத பாரு, அதனால எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு நாம நினைச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த விஷயத்துல நார்மலா இருக்க முடியும். சரி, ரிலாக்ஸ் ஆகுங்க.